விவர்ஸ் எல்லாருக்கும் குக்கிங் ஜெட் இன் ஹாட்டி வெல்கம் இன்னைக்கு குக்கிங் ஜெட்டில் வாழைப்பூ பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் இந்த பிரியாணி பார்த்தீங்கன்னா வாழைப்பூவில் செஞ்ச மாதிரிலாம் இல்லாமல் நம்ம நார்மலாக வெஜிடபிள் பிரியாணி எந்த மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் இதுக்கு சைட் டிஷ் வந்து நம்ம கிரேவிலாம் எதுவுமே செய்ய தேவையில்ல சிம்பிளா ஆனியன் ரைத்தா மட்டுமே வச்சுக்கிட்டாவே போதும் இப்போ வாங்க இந்த டேஸ்டியான வாழைப்பூ பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் முன்னாடி என்னோட சேனலை வாழைப்பூ பிரியாணி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து வாழைப்பூவை சுத்தம் பண்ணிக்கணும் அதுக்கு வந்து வாழைப்பூல இருக்க அந்த ரப்பர் மாதிரி ஒரு பகுதி இருக்கும் அதை வந்து எடுத்துரணும் அடுத்து வந்து நரம்பு மாதிரி ஒரு இருக்கும் அது வந்து ரொம்ப ஹார்டா இருக்கும் அதனால வந்து அதையும் ரிமூவ் பண்ணிரணும் இந்த அளவுக்கு வாழைப்பூ சின்னதாகிற வரைக்கும் கிளீன் பண்ணிக்கணும் இதை வந்து நம்ம தூக்கி போட தேவையில்ல நம்ம நல்லா பொடிசா கட் பண்ணிட்டு முருங்கைக்கீரை பொரியல் செய்யும் போது இதையும் சேர்த்து செய்திடலாம் ஸோ இதுவும் நமக்கு வேஸ்ட் ஆகாது வாழைப்பூ பிரியாணி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரெஷ்ஷான மசாலா ரெடி பண்ணிக்கணும் அதுக்கு வந்து பேன்ல ஒரு அளவுக்கு பட்டையை ஆட் பண்ணிக்கணும் அடுத்து இந்த பட்டை ஒரு அண்ணாச்சி பூவை ஆட் பண்ணிக்கணும் அடுத்ததாக வந்து கொஞ்சம் ஜாதிக்காய் இந்த அளவுக்கு சின்ன துண்டு ஆட் பண்ணிக்கிட்டா போதும் அடுத்ததாக இது கூட ரெண்டு பிரியாணி இலையை ஆட் பண்ணிக்கணும் இல வந்து சின்னதாக இருக்கிறதுனால நான் ரெண்டு சேர்த்துருக்குறேன் பெரிய இலையாக இருந்தால் ஒன்று மட்டும் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெரும் சீரகத்தை ஆட் பண்ணிக்கணும் அடுத்து இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கணும் அடுத்து இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை சேர்த்துக்கணும் அடுத்ததாக இது கூட மூணு ஏலக்காயை சேர்த்துக்கணும் அடுத்து இது கூட ரெண்டு லவங்கம் சேர்த்துக்கணும் இப்ப இந்த மசாலா எல்லாத்தையும் வாசனை வர வரைக்கும் இப்ப வறுத்து வச்ச மசாலாவை வந்து நம்ம பொடி பண்ணிக்கணும் அதுக்கு வந்து நம்ம வறுத்த மசாலாவை வந்து மிக்சி ஜார்ல எடுத்துக்கலாம் இப்ப இந்த மசாலாவை பொடி பண்ணிக்கலாம் மசாலாவோட வாசனை வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது என்ன இருந்தாலும் நம்ம வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி செய்கிற மசாலாவோட வாசனையே வந்து ஒரு தனி வாசனை தான் மசாலா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணிக்கணும் அதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா பல்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அரைச்சிங்கன்னா நல்லா பவுடர் ஆகிடும் இப்போ வாழைப்பூ பிரியாணி செய்கிறதுக்கு குக்கரில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கணும் அடுத்து இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கணும் நெய்யும் பார்த்திங்கன்னா நல்லா சூடாகிடுச்சு இப்போ வந்து இதில் ஒரு அளவுக்கு பட்டை ஒரு அண்ணாச்சிப்பூ ரெண்டு மராட்டி மொக்கு அஞ்சு ஏலக்காய் மூணு லவங்கம் ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துட்டு தாளிச்சிக்கணும் நம்ம ஆட் பண்ண ஸ்பைசஸ்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கணும் நான் வந்து மூணு வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன் மீடியம் சைஸ் வெங்காயன்றதுனால மூணு ஆட் பண்ணியிருக்கிறேன் பெரிய வெங்காயம் மருந்தா ரெண்டு ஆட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக இந்த வெங்காயத்துக்கூட மூணு பச்சை மிளகாவை கீறிட்டு ஆட் பண்ணிக்கணும் இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயத்தோட கலர் வந்து நல்லா ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகணும் அது வரைக்கும் வந்து வெங்காயத்தை வதக்கிக்கணும் இப்போ இந்த வெங்காயத்தோட கலர் பார்த்திங்கன்னா நல்லா சேஞ்ச் ஆகி வந்துருச்சு இந்த டைமில் வந்து இதில் ஒரு கையளவுக்கு புதினாவை ஆட் பண்ணிக்கணும் அடுத்து இந்த புதினா கூடவே கொஞ்சம் போல் கொத்தமல்லியை கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கணும் இது பார்த்தீங்கன்னா நாலு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் இப்போ இந்த புதினாவையும் கொத்தமல்லியும் வதக்கிக்கலாம் இதை வந்து நம்ம ரொம்ப நேரம் வதக்க தேவையில்ல முப்பது செகண்டுக்கு வதக்கிக்கிட்டாவே போதும் அடுத்ததாக இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கணும் இதில் வந்து நான் இருபது பல் பூண்டு ஒரு ரெண்டு இன்ச்சு அளவுக்கு இஞ்சி சேர்த்து பேஸ்ட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன் நான் வந்து நாட்டு பூண்டு யூஸ் பண்ணியிருக்கிறேன் ஓரளவுக்கு மீடியம் சைஸ் பூண்டு சப்போஸ் வந்து பெரிய பல் சைஸ் பூண்டு இருந்ததுன்னா நீங்கள் வந்து பத்துலேருந்து பதினஞ்சு அதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கங்க அது வந்து சரியான அளவாக இருக்கும் இப்போ இந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை பூணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா வாசனை வர்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கு இந்த டைமில் வந்து தக்காளியை ரஃப்ஃபாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கணும் நான் வந்து இதில் மூணு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணியிருக்கிறேன் இப்போ இந்த தக்காளியை வதக்கிக்கலாம் தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா குழஞ்சி வதங்கி வரணும் அது வரைக்கும் வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கினதும் இது கூட வந்து முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கணும் அடுத்ததாக நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை ஆட் பண்ணிக்கணும் இதில் வந்து நான் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மசாலா ஆட் பண்ணியிருக்கிறேன் நான் யூஸ் பண்ணுற அரிசியோட அளவுக்கு ஏற்ற மாதிரி மசாலா யூஸ் பண்ணியிருக்கிறேன் மீதி பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த அளவுக்கு மசாலா இருக்குது இந்த மசாலாவை வந்து நம்ம வேறு ஏதாவது ரெசிபிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நான்வெஜ் ரெசிபிக்கு கூட இந்த மசாலாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வேஸ்ட் ஆகாது இப்போ இதை வதக்கிக்கலாம் நம்ம ஆட் பண்ண இந்த மஞ்சள் தூள் மிளகாய் தூள் தனியாத்தூள் இதோட பச்சை வாசனை வந்து போகணும் அது வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம் மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் தயிர் சேர்த்ததுக்கப்புறம் வந்து ரொம்ப நேரம் வதக்க தேவை இல்லை நம்ம வந்து நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி மட்டும் விட்டுக்கிட்டால் போதும் இதை மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இது கூடவே வந்து நம்ம ஏற்கனவே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற வாழைப்பூவை ஆட் பண்ணிக்கணும் வாழைப்பூவை வந்து நான் கட் பண்ணாமல் அப்படியே முழுசாக சேர்த்துருக்கிறேன் உங்களுக்கு வந்து வாழைப்பூவை கட் பண்ணிவிட்டு சேர்க்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா நீங்கள் வந்து வாழைப்பூவை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க ஆனால் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணாமல் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க இந்த வாழைப்பூவை வந்து நம்ம ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்க விட்டுக்கிட்டாவே போதும் வாழைப்பூ அப்புறமா இது கூட தேவையான அளவுக்கு தண்ணீர் ஆட் பண்ணிக்கணும் நான் வந்து ஒரு கப் அரிசிக்கு ஒன்றே முக்கால் கப் அளவுக்கு தண்ணீர் ஆட் பண்ணியிருக்கிறேன் அடுத்ததாக இது கூட வந்து சாப்பாட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கணும் அடுத்ததாக இதில் வந்து அரை மூடிய அளவுக்கு லெமனை பிழிஞ்சு விட்டுக்கணும் இப்போ வந்து நம்ம ஆட் பண்ண உப்பு லெமன் இதெல்லாம் வந்து நல்லா கலந்துக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா உப்பு காரம்லாம் வந்து சரியாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கணும் அடுத்ததாக இதில் வந்து ரெண்டு கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி ஆட் பண்ணிக்கணும் ரெண்டு கப்புங்கிறது நானூறு கிராம் அளவு அரிசி பாஸ்மதி அரிசியை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இருபது நிமிஷத்துக்கு ஊற வச்சுட்டு ஆட் பண்ணிக்கணும் அடுத்தது அரிசியை வந்து நல்லா கலந்து விட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் வர வரைக்கும் பாயில் பண்ணிக்கணும் ஒரு விசில் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணிக்கணும் இப்போ இந்த மசாலாஸ்லாம் நல்லா பரவுகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் அவ்வளோதாங்க ரொம்பவே டேஸ்டியான வாழைப்பூ பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் செய்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க மறக்காமல் நம்ம குக்கிங் ஜெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பெல் பட்டனே அழுத்திடுங்க அப்போ தான் நான் அடுத்து அப்லோட் பண்ணுறேன் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை பாய்